Hello students. Next TNPSC Unit 8 preparation ले ना move पनीट रुको. Almost second full test तो उंगल के date inform पनी आचे. अदला तिरुकुरल ले इन्हों ना मार already सोली दले और 10 अधिकारंगल वंदे मिच्छम रखका अदला ना वो पाकनो वो things सोली. अदला ना मार अर्थ दा पाको पोर दे तिरुकुरल ओपुले बारे दल. रुम्बे important आना वो chapter ओपुले बारे दल ले गया दे. So ஃபஸ்ட்டு ஒப்புரவு அறிதல் இதுவுமே அறத்துப்பாலின் கீழ் வரக்கூடியது தான். ஒரு அறம் பற்றியதுதான், ஒப்புரவு அறிதலும் ஒரு அறம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலையுமே வள்ளுவர் வந்து ஒவ்வொரு அறத்தை பற்றி மேன்மையாக சொல்லுவார். காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, அறத்தினால் பெறுவது தான் இன்பம் அப்படின்னு பொருள். அந்த பொருளினால் பெறுவது தான் இன்பம்னு சொல்றாரு. திருக்குறளினுடைய மேலோட்டமான அந்த இதுவே பார்த்தீங்க அப்படின்னா, அறம் பொருள் இன்பம் வீடு. அப்போ அறம் செய்வதன் மூலம் தான் வாழ்வின் மேன்மைகளை அடைய முடியும் அப்படின்னு வள்ளுவர் அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு. அதனால தான் ஒவ்வொரு அறத்தையும் அந்தந்த அதிகாரத்தில் மேன்மைப்படுத்தி சொல்றாரு. அதே மாதிரி சில இடங்களில் அதுக்கு முரணாகவும் பேசுகிறாரு. ஓகேவா, இதுதான் காரணம். அப்போ அவரை பொறுத்தளவு என்னன்னா, ஒவ்வொரு அறமும் ஒவ்வொரு ஈடு இணையற்றவை. ஓகேவா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஏன்னா எந்த ஒரு அறமுமே உயர்வு தளர்வு கிடையாது. அதனாலதான் ஒவ்வொரு அறத்துலயும் அந்தந்த அதிகாரத்தை மேன்மையா பேசுறாரு. அதுக்காக அவர் எப்பேற்பட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்த தயாரா இருக்கிறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதே மாதிரி என்னது ஒழுக்கம் உடைமை தான் என்னது உயிர்குடி பிறப்பினுடைய கடமை அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், உண்மையிலேயே இது ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஆனா அறம் நீங்க ஃபாலோ பண்ணலன்னா அது ஏற்றத்தாழ்வு தான். அறத்தை ஃபாலோ பண்ணலன்னா நீங்க தாழ்குடி தான் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. மற்றபடி வேற எந்த கிளாசிபிகேஷன் வச்சு அவர் டிஸ்கிரிமினேட் பண்ணல. அறம் செய்யணுங்கிறது அழுத்த திருத்தமா வலியுறுத்துறாரு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒப்புரவு அறிதல். இப்ப இந்த ஒப்புரவு அறிதல்ல ஒப்புரவு அறிதல்னா என்ன? ஃபர்ஸ்ட் இப்போ ரெண்டும் மீனிங்ல இதை சொல்லலாம். ஒப்புரவு அறிதல்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹெல்பிங் அதர்ஸ். ஓகேவா, அடுத்தவங்களுக்கு முடிந்தவரை உதவுதல். இது இன்னொரு விஷயம் சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா, ஊருடன் ஒத்து வாழ்தல். ஓகேவா, சோ ஊருடன் ஒத்து வாழ்தல், அதாவது உலகத்தினுடைய நடை அறிந்து, உலகம் எப்படி இருக்கு அந்த நடை அறிந்து அதனோடு ஒத்து வாழ்தல். ஓகேவா, எஸ். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாத்தீங்க, குரல் பாத்தீங்கன்னா, கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொள்ளோ உலகு. எப்படி வந்து கைமாறு வேண்டா அப்படின்னா மாறி மாட்டு, மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, வான்மழையானது இந்த உலகிற்கு தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறது, எந்தவித கைமாறினையும் எதிர்பார ஆரம்பிடும். அதாவது பதில் உதவி கைமாறுனா இல்லையா. அப்ப திருப்பி எனக்கு வந்து மழை பெய்யுது, எனக்கு இதெல்லாம் மனுஷங்க கொடுப்பாங்கன்னு நினைச்சா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மழையானது நம்மளுடைய உலகிற்கு பயன் தந்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் என் ஆற்றம் கொள்ளு உலகு, பயனுடையவர்கள் செய்யக்கூடிய உதவியும் இந்த மழை போன்றதுதான். ஓகேவா, சோ மழை போன்றவர்கள், அதாவது மழை போன்றவர்கள்னா இந்த இடத்துல ஒப்புரவு அறிந்தவர்கள், பிறருக்கு உதவும் எண்ணம் உடையவர்களுடைய அந்த உதவியும் கைமாறு வேண்டாதவை தான். ஓகேவா, மழை எப்படி எதிர்பார்ப்பினை கொண்டிருப்பதில்லையோ அதே போல ஒப்புரவு உடையவர்களும் எதிர்பார்ப்பினை கொண்டிருப்பதில்லை. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு. வேளாண்மை அப்படின்னா உதவி. ஓகேவா, சோ உதவி செய்யணும். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா வழி வகைகளிலும் சேர்க்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம், தாள் ஆற்றி தந்த பொருள், எல்லா வகைகளிலையும் நம்ம சேர்க்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் எதுக்காக? தக்கார்க்கு, யார் வறுமையில் வாடுகிறார்களோ, யாருக்கு பொருள் உதவி வேண்டுமோ அவர்களுக்கு வேளாண்மை செய்த பொருட்டு, அவர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு. இது யார் பண்ணுவா? ஒப்புரவு அறிந்த மேன்மையானவர்கள் செய்யக்கூடிய விஷயம். அவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே மக்களுக்கு, அதாவது பிறருக்காக தந்து விடுவார்கள், இல்லாதவருக்கு கொடுத்து விடுவார்கள். புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறல் அறிதே ஒப்புரவின் நல்ல பிற புத்தேல் உலகத்தும் ஈண்டும். நல்லா கவனிங்க, இந்த உலகத்திலையும் சரி, வானத்து தேவர்கள் வாழக்கூடிய வான் உலகத்திலையும் சரி, இந்த ரெண்டு உலகத்திலையும் உங்களால வந்து ஒரு நல்ல விஷயம் பெற முடியுமான முடியாது. எதை தவிரன்னா ஒப்புரவு அறிதல். இதை விட ஒரு நல்ல விஷயம் இல்லை. அப்ப இன்னும் வள்ளுவர் முரண்படுறாரு. இந்த அதிகாரத்துல ஒப்புரவின் சிறப்பின்மை பத்தி இங்க வெகு அதிகமாக மிகவும் மிகைப்படுத்தி பேசுகிறார். காரணம் என்ன? எதையுமே அவர் வந்து ஈக்குவல் பண்ண முடியாதுங்கிறார். ஒரு அறத்தை இன்னொரு அறத்தோட கம்பேர் பண்ண முடியாதுங்கிறார். அதைத்தான் இவர் இன்டைரக்டா சொல்ல வர்றார். பார்க்க போனா ஓகேவா, ஒத்த தரிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும்.
செத்தாரல் வைக்கப்படும். இப்ப பாத்தீங்களா, அப்போ இது வந்து ஒரு ஒரு மிகவும் ஒரு இது என்ன சொல்றது, ஒரு ஒரு திட்டுற மாதிரியான ஒரு வேர்ட், ரொம்ப ஒரு கீழே இறக்கி வைக்கிற மாதிரியான வேர்ட். எப்படி ஒத்த தரிவான் உயிர் வாழ்வான், ஊருடன் ஒத்து வாழ்பவன், ஒத்த தரிவான், ஒப்பிரவினை அறிந்தவன், உதவி செய்யும் பண்பு உடையவன், அவங்க தான் ஏன் உயிர் வாழ்பவர்கள். அப்படி அந்த பண்பு இல்லாதவர்கள் செத்தாருள் வைக்கப்படும், இறந்தவர்களுள் ஒருவராக வைக்கப்படுவார்கள். பாத்தீங்களா, அப்ப இந்த பண்பினை இன்னும் மிகைப்படுத்துறாரு. அதுதான் உயிர் வாழ்வதன் அடிப்படையே ஒப்புற வருதல் தான். அப்படி ஒப்புற வருதல் இல்லையா, வெறும் உடல் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்க, உயிர் இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு. ஆக்சுவலா இந்த மூணு குறளுமே ரொம்ப முக்கியம். ஒப்புற வருதலுடைய சிறப்பே இதுதான். அந்த சிறப்பு பாத்தீங்கன்னா ஒரு கம்பாரிசன், மூன்று ஓமை வரும். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம், பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால், மருந்தாகி தப்பா மரத்தற்றால். எவ்வளவு ஒரு அழகா பாருங்க, ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம், உலக அவாம். அதாவது என்ன சொல்ல வர்றாரு, எப்படி ஊருணியில வந்து நீர் நிறைஞ்சிடுச்சு, இருக்கிற எல்லாரும் போய் ஆட்டம் போட்டு கொள்ளிக்கிறது, துணி துவைக்கிறது, குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த தண்ணியை நம்ம மக்கள் பயன்படுத்தி கொள்வார்களோ, அது போல பேரறிவாளன் திரு உலகு அவாம் பேரறிவாளன் திரு பேரறிவாளன் ஒப்புரவு கண் ஒப்புரவு பண்பினை உடைய ஒரு பெரும் தகையம் பெரும் குணத்தை உடையவன் இடத்து சேரும் செல்வமானது உலகிலுள்ள அனைவருக்கும் பயன்படும். எதை போல, ஊருணி நீர் நிறைந்ததை போல. சிமிலர்லி பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம். பயன் மரம் அப்படின்னா என்னதுன்னா பழுத்திருக்க கூடிய மரம். ஓகேவா, ஒரு ஊரின் நடுவே, ஒரு ஊரினுடைய நடுவே ஒரு மரமானது பழுத்து இருந்தால் அது என்னது, அதாவது சாப்பிடக்கூடிய பயன் மரம். நமக்கு இப்போ இல்ல ஒரு மாம்பழம் மாமரம் இருக்கு, அது எல்லா மாம்பழங்களும் பழுத்து இருக்கு. அப்ப எல்லாரும் விட்டு வச்சிருவாங்களா, போய் கண்டிப்பா ஊர் நடுவே இருக்கக்கூடிய மரத்துல உள்ள மரங்களை உடனே போய் பறிச்சுட்டு வந்துருவாங்க. அது போலத்தான் நயனுடையான் கண் படையின் செல்வமானது நயனுடையான் கண் படையின் நயன் உடையான் ஒப்பிரவு பண்பினை உடையான் நற்பண்புடையான் குணம் உடையான் அவன் கண் படக்கூடிய செல்வமானது அது போலவே பயன்படும் அப்படின்னு சொல்றாரு. பேராசை இருக்காது, சுயநலம் இருக்காது அவர்களுடைய செல்வத்திலே. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படி. மருந்தாகி தப்பா மரத்தற்றால், எப்படி வந்து ஒரு மருந்து மரம் வந்து தன்னுடைய தான் பயன் தருவதிலிருந்து தப்பித்துக் கொள்ள இயலாதோ, அது போலவே செல்வம் பெருந்தகையான் கண்படி பெரும் குணவான் ஆகிய ஒருவனிடத்து சேரும் செல்வமானதும் எப்படி அந்த மாதிரி உங்களுக்கு பயன்படாம போகாது. இப்போ ஒரு வேப்ப மரம் இருக்கு, நம்ம அதை பயன்படுத்தாம விட்டுருமா, சும்மாவே வளர்ந்திருந்தாலும் யூஸே இல்லாட்டியும் போய் வேப்பிலையை பறிப்பாங்க, கொழுந்துள்ளையை பறிப்பாங்க, சில இலைகளை வந்து ஆட்டுக்கு போடுவாங்க, அந்த மாதிரி ஆட்டுக்கு வந்து பறிச்சு போடுவாங்க. இன்னும் சில மக்கள் வந்து இந்த ஆவி பிடிக்கிறதுக்கு, இன்னும் நிறைய பேர் வந்து அதுல இருந்து மெடிசின் தயாரிக்கிறதுக்கு அந்த மரத்துல இருந்து எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரிதான் சோ ஒரு ஒரு மருந்து மரம் வந்து தன்னுடைய பயன் தரும் நிலையிலிருந்து தன்னால் தப்பித்துக் கொள்ள இயலாது. அது போலதான் நல்லவர்கள் பெரும் குணம் உடையவர்கள் வந்து தான் என்னதான் நினைச்சாலும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணாம இருக்க முடியாது. அப்ப அவங்களிடத்து சேரக்கூடிய செல்வம் எல்லாருக்குமே பயன்படும். ஓகே, இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர். கடனறி காட்சியவர் நல்லா கவனிங்க, கடனறி இதை அப்படியே திருப்பி சொல்லணும், கடனறி காட்சியவர்னா கடன் அறி காட்சி, அதாவது கடமையை அறிந்தவர். அதாவது நற்பண்புடையவர்கள் வந்து பிறருக்கு உதவி செய்வதைத்தான் தம்முடைய கடமையாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அந்த கடமையை எப்பொழுதும் விடமாட்டார்கள். ஒப்புரவிற்கு ஒல்கார், தன்னுடைய கடமையை அறிந்த நல்லோர் ஒப்புரவில் இருந்து அந்த பண்பில் இருந்து ஒல்கார், விலக மாட்டார்கள், எப்போது விலக மாட்டார்கள். இடனில் பருவத்தும், தனக்கு ஒரு இடன் நேர்ந்த பொழுதும், இடனாகிய வறுமை வறுமை காலம் தன்னை சூழ்ந்த போதும் ஒப்புரவு பண்பில் இருந்து தன் நற்கடமைகளை அறிந்தவர் விலக மாட்டார்கள். எனக்கு எவ்வளவுதான் வறுமை வந்தாலும் என்னுடைய அந்த ஒப்புரவுங்கிற கேரக்டர்ல இருந்து நான் விலக மாட்டேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கடனறி காட்சியவர், நற்பண்புகளை அறிந்தவர்கள். நயனுடையான் நல் கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு. நயனுடையான் நல் கூர்ந்தான் ஆதல், ஒண்ணு இல்ல, இப்போ நயனுடையான் அப்படின்னா நற்பண்புடையான்,
அவன் வந்து அவனிடத்தில் உள்ள செல்வம் வந்து இல்லாது போகிறதுனா என்ன தெரியுமா, செய்யக்கூடிய செய்யும் நீர செய்யாத அமைகளாவாறு. சில விஷயங்களை வந்து செய்யக்கூடிய நிலையில் இருந்தும் செய்யாது போவதுதான் அவங்களுடைய உண்மையான வறுமையை தவிர மற்றதெல்லாம் அவங்களுக்கு உண்மையான வறுமை கிடையாது. ஓகே, ஒப்புரவினால் வரும் கேடரின் அக்தருவன் விற்றுக்கோள் தக்கதுடைத்து பிறருக்கு உதவி செய்வதால், உதவி செய்வதால் ஒருவருக்கு கேடு வருகிறது என்றால் அந்த கேடு வரட்டும், அந்த கேடு நீங்க உங்களை வித்தாவது வாங்கிக்குங்க. ஒருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து, ஓகேவா, அதான் சொல்றாரு, அது வரட்டும்ங்கிறாரு. ஒப்புரவு செஞ்சா ஒருவனுக்கு கேடு வருதுன்னா அந்த கேடினை ஒருவன் தன்னை விற்றாவது பெற்றுக்கொள்ளத்தக்கதாகும். அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒப்புரவு வந்து முக்கியமானதுன்னு சொல்ல வராதுல. சோ ஒப்புரவுனா என்ன, ஒப்புரவுனா எதை பத்தினது, அது அந்த ஒப்புரவை அறிந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், அந்த ஒப்புரவை அறிந்தவர்களுக்கு சேரும் செல்வத்தினால் ஏற்படும் பயன் என்ன, இந்த மாதிரியான என்டைய விஷயத்தை பத்தி இந்த அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. ஓகேவா, சோ அடுத்த அதிகாரத்தை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.